அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.2 அதில் வந்து நம்ம அணியின் தரம் காணுதல், அடுத்து காஸ் ஜோர்டன் முறையில் நேர்மாறு காண்க, ரெண்டு முறைகள் இருக்குமா? அதில் வந்து அணியின் தரம் காணுதல் வந்து சிற்றணி கோவை முறை, ஏறுபடி வடிவ முறை, ரெண்டு முறை இருக்குது சரியா? இதில் வந்து ஒரே ஒரு மெத்தடு தான், ஏஐ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதில் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ முதல்ல சிற்றணி கோவை முறை பயிற்சி 1.2 1வது சிற்றணி கோவை முறையில், சிற்றணி கோவை முறையில் தரம் காணுதல். இப்போ ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2-4 -1 2. நம்ம சிற்றணி கோவை முறையில் நமக்கு என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம 11th என்ன இருப்பா அதனுடைய அணிக்கோயினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம்ல, அணிக்கோயினுடைய மதிப்பு 0 இல்லாமல் இருந்தால் நம்ம அணியினுடைய தரம் சொல்லிடலாம். அதாவது மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0, அது எப்போ வந்து 0 இல்லாமல் இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாமா, அணியினுடைய தரம் எழுத முடியும் சரியா? சரி, இங்கே கொடுக்கப்பட்ட தீர்வு, கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துக்கிடுவோம், 2-4 -1 2. இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சிற்றணி கோவை முறையில் சதுரணியை மட்டும்தான் எடுக்கணும். நான் நம்ம ஃபஸ்ட் எடிங்கெலாம் மீதி கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகணி கொடுத்துருப்பாங்க, சதுரணியாக இருந்தால் சதுரணி, இந்த இங்கே சதுரணி கொடுத்ததுனால அப்படியே எடுத்தாச்சு, வேறு வித்தியாசமாக கொடுத்துருந்தான்னா சதுரணியை மட்டும் எடுத்துக்கோ. இப்போ மாடுலஸ் ஏ, இதுக்கு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்குமா, மோல ஏயின் வரிசை எழுதிக்கிறோம், 2/2. இப்போ மாடுலஸ் ஏ 2-4 -1 2. சரி, 2 × 2 = 4. குறுக்கு பெருக்கல் முறை 10வது படிப்போம், படித்தோம்ல சரியா? அதுலேருந்து மேலேருந்து கீழ் பெருக்கல், அடுத்து கீழேருந்து மேல் பெருக்கல், ஒரு அடையாளம் மைனஸ் ஏ எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோ. இங்கே -1 × -4 + 4, அப்போ 4 - 4 = 0. மாடுலஸ் ஏ 0 ஆயிடுச்சா, அப்போ 2/2 தரம் கிடையாது. மா 2 கிடையாது, அதனால் 2 விட கண்டிப்பாக குறைவாக இருக்கும், ஏன்னா 0 வந்துருச்சுல, அதனால் குறைவாக தான் இருக்கும். சரி, இதுக்கு கீழே ஒரு 1/1 மேட்ரிக்ஸ் எடு. இந்த 1/1 மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு நம்பர், 0 இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 0 இல்லைல்ல. இப்போ 1/1 மேட்ரிக்ஸில் வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0 இல்லை, அதனால் என்ன சொல்லிடலாம்னா ஏயினுடைய தரம் 1னு எழுதிக்கலாம் சரியா? இதுதான் சிற்றணி கோவை முறை. அடுத்து 2ல் 1 கணக்கு பாருமே, 2ல் 1 கணக்கு இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, ஏறுபடி வடிவ முறையில், ஏறுபடி வடிவ முறையில் தரம் காணல். இப்போ 2ல் 1 கணக்கு என்ன கொடுத்துக்காமா, 1-1-1-3, 2-1-3-4, 5-1-7-11. இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா
ஏறுபடி வடிவத்தில் நல்லாவுனே இப்போ ஏறுபடி வடிவ முறையில் தரம் காணுதல். இப்போ ஏறுபடி வடிவம்னா நம்ம என்னென்னு ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஏறுபடி வடிவ முறையில்னா என்ன? நிறைகளின் உறுப்புகளின் எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஏறுபடி வடிவத்தில் ஒரு ஜீரோ, மூணு ஜீரோ, அடுத்து அஞ்சு ஜீரோ, இது மாதிரி கிடச்சதுன்னா அது ஏறுபடி வடிவ முறைன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ கொடுக்கப்பட்டதை என்ன ஒன்று ஏன்னு எடுத்துக்கோ. தீர்வு ஏ எங்க மா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு எழுதும்போது ஏ ஒன்னுடைய அணி வந்து ஒன்றுன்னு இருக்கணுமா? ஏ ஒன்னுடைய அணி வந்து ஒன்றாக இருக்கணும். சரி, அவனுக்கு புரிகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் தான் புரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு ஸ்டெப் சேர்ந்து செஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுவோம். என்ன இருக்குது? இப்போ ஆர் ஒன்று ஆர் டூ எழுதிடுவோம். ஒன்று 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 மூணு, இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு, இங்கே ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன். ஆர் ஒன்று எதால் பெருக்க போகிற? அஞ்சால் பெருக்க போகிற. ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்கி கழிக்கணும். ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்கணும். அஞ்சு 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 பதினஞ்சு. சரி, அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ, மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு, ஏழு மைனஸ் அஞ்சு எல்லாம் ஒன்று, ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு, பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் நாலு. சரி, இதை பூஜ்ஜியமாக்கியாச்சு, ஒரு ஜீரோ. அடுத்து ரெண்டாவது ரெண்டாக ஜீரோ ஆக்கணும். இப்போ ரெண்டாக ஜீரோ ஆக்கினா ஆறு ஒன்றுக்கும் ஆறு திரிக்கும் வேலை இல்லை. ஒன் ஒன் த்ரீ. சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர். ஆர் டூ மட்டும் மாற்ற போகிறேன். என்ன மாற்ற போகிறேன்? ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன். ஆர் ஒன்றை ரெண்டால் பெருக்கி கழிக்கணும். இதை ரெண்டால் பெருக்கணா? ரெண்டு 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 ஆறு, ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ, மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு, மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று, நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு. இது மாதிரி இருக்கா? சரி, நம்ம அடுத்த ஸ்டெப் என்னணும்? இதை ரெண்டால் வகுத்துட்டு கழிக்கணும் கழிக்கலாம், இல்லை இதை நம்ம ரெண்டால் பெருக்கி நம்ம வேணா ஆர் ஒன் ஆர் டூ மாற்றம் இல்லை. இப்போ என்னென்ன போகிற? ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் டூ. ஆர் டூவை ரெண்டால் பெருக்கிடு. இப்போ ரெண்டால் வகுத்தா என்ன வரும்? மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும். இப்போ ரெண்டாவது பிறகு அதெல்லாம் வந்துடும். அப்போ கழிச்சாலே என்ன ஆயிரும்? ஜீரோவாயிரும். கழிச்சிருமா? ஜீரோ மைனஸ் ஜீரோ, இது என்ன வருமா? ரெண்டாவது பிறகுனா மைனஸ் ஆறு. அப்போ மைனஸ் ஆறில் மைனஸ் ஆறு போச்சுன்னா ஜீரோ. இதை ரெண்டாவது பிறகுனா ரெண்டுன்னு வரும். இடையில மைனஸ், அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வருது? இங்கே மைனஸ் நாலு, இங்கே ரெண்டாவது பிறகுனா மைனஸ் நாலு, ஏற்கனவே ஒரு மைனஸுக்கு அப்போ ப்ளஸ் நாலு, அப்போ என்ன ஆயிரும்? பூஜ்ஜியம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜீரோ கிடச்சிருச்சா? அம்மா கவனே, இதில் வந்து நாலு, இதில் மூணு, இது ஜீரோ இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. அப்போ பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை, பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை, பூஜ்ஜியமற்ற நிறைகளுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு? ஒன்று ஒன்று ரெண்டு. அப்போ பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை ரெண்டு, பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை ரெண்டு. அப்போ ஏயினுடைய தரம் ரெண்டு. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு
மூணில் ஒன்றாங்கனுக்கு பாருமே, மூணில் ஒன்றாங்கனுக்கு என்னம்மா கொடுத்துருக்கு, காஸ் ஜோர்டன். காஸ் ஜோர்டன், நீக்கல் முறையை பயன்படுத்தி, காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க, நேர்மாறு காண்க. இப்போ மூணில் ஒன்றாங்கனுக்கு என்ன கொடுத்துருக்காம்மா, ரெண்டு மைனஸ் ஒன்று, அஞ்சு மைனஸ் ரெண்டு, இதான குவஸ்டின் கொடுத்துருக்காங்க மூணில் ஒன்றாங்கனுக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்பயும் போல் தீர்வு கொடுக்கப்பட்டது ஏ, ரெண்டு மைனஸ் ஒன்று, அஞ்சு மைனஸ் ரெண்டு என்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே காஸ் ஜோர்டன் முறையில் நேர்மாக இருக்காங்க, ஏஐ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கோமா. சரி, அது மாதிரி கொண்டு வரணுமா. சரி, முதல்ல இடது பக்கம் எடுப்போம், இடது பக்கம் ஏ இன்ட்டு ஐ, ஏக்கு பலம் ரெண்டு மைனஸ் ஒன்று, அஞ்சு மைனஸ் ரெண்டு. இப்போ ஐக்கு பலம் யார் இருக்கா, ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று. அம்மா இதுக்கு பலம் என்ன பண்ணணும், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இதுக்கு போல இதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் காரணம் எழுதணும். சரியா, சரி நம்ம இங்கே கொண்டு வந்துடும். இப்போ என்னென்ன பிற, இந்த இடத்துல ஒன்று கொண்டு வரணும். அப்போ ஆர் டூ வந்து மாற்றம் இல்லை, ஆர் டூ அப்படி எழுதிடுவோம். ஆர் டூ எழுதிடலாமா, அஞ்சு மைனஸ் ரெண்டு, அஞ்சு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று. சரி, அஞ்சு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று, ஆர் டூ மாற்றம் இல்லை. இப்போ ஆர் ஒன்று மட்டும் என்னென்ன பிற, இங்கே ஒன்று வரணும்னா ரெண்டால் வகுக்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம், ஆர் ஒன் டென்ஸ் டு ஆர் ஒன் பை டூ, ஆர் ஒன் பை டூ ரெண்டால் வகுக்கணுமா. சரி, அப்போ ரெண்டு பை ரெண்டு ஒன்று, மைனஸ் ஒன்று பை ரெண்டு, இதா ரெண்டால் வகுத்தா, ஒன்று பை ரெண்டு ஜீரோ பை ரெண்டு ஜீரோ. அப்போ இது மாதிரி எழுதிக்கோ. சரி, ஃபஸ்ட்டு முடிஞ்சு, அடுத்து இந்த இடத்த ஜீரோ வரணும். அப்போ என்ன பண்ணணும், அஞ்சுலேருந்து அஞ்சை கழிச்சு ஜீரோ வரணும். அப்போ ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்கி கழிச்சிரு. அப்போ ஆர் ஒன் மாற்ற முடியாது, ஆர் ஒன்று அப்படி எழுதிக்கோ. யார் இருக்கா, ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு, ஒன்று பை ரெண்டு ஜீரோ. இப்போ என்னென்ன பிற, ஆர் டூ மட்டும்தான் மாறப்போகுது. என்ன மாறுது, ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன். ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்கி கழிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்கினா என்ன வருது, அஞ்சு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ஜீரோ. இது மாதிரி எழுதிக்கோ. இப்போ அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ, மைனஸ் ரெண்டு. அப்போ மைனஸ் ரெண்டுனா மைனஸ் நாலு பை ரெண்டுன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் நாலு பை ரெண்டு, இடையில ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன, ப்ளஸ் மைனஸ் நாலு பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு. அப்போ என்ன வரும், ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்மா என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட அதே போல் ஜீரோ மைனஸ் அஞ்சு பை ரெண்டு. அடுத்து ஒன்று மைனஸ் ஜீரோ, ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று. இது மாதிரி எழுதிக்கலாமா. அப்போ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, செகண்ட் இது எழுதியாச்சு, அடுத்து இங்கே ஜீரோ இங்கே ஒன்று வரணும். இப்போ இங்கே ஜீரோ வரணும்னா என்ன பண்ணால் போதும், இந்த இடத்துல ஜீரோ வரணும். அப்போ என்ன இந்த ரெண்டையும் கூட்டுனா போதும், ஆர் ஒன்றையும் ஆர் டூயும் கூட்டினாலே இந்த இடத்துல ஜீரோ வந்துடும். அப்போ ஆர் ஒன்று மட்டும் மாறப்போது ஆர் டூ மாற்றம் இல்லை, ஆர் டூ எழுதிடுவோம், ஜீரோ ஒன்று பை ரெண்டு
மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ஒன்று. அப்போ ஆர் ஒன் டென்ஸ் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. இப்போ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று, மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ரெண்டே ஆட் பண்ணா கூட்டினா ஜீரோ. மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு கூட்டினா மைனஸ் நாலு பை ரெண்டு. மைனஸ் நாலு பை ரெண்டுன்னு எழுதலாம். இந்த இடத்துல எழுதணும்ல, மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு பை ரெண்டு. அப்போ மைனஸ் நாலு பை ரெண்டுக்குள்ள என்ன பண்ணிடலாம், மைனஸ் ரெண்டு. அடுத்து ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று. இது மாதிரி எழுதிக்கலாமா, ஆர் ஒன்றுனா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ போட்டால் நமக்கு தேவையான இந்த மூணு மதிப்பு கிடச்சிருச்சு. ஒன்று ஜீரோ ஜீரோ கிடச்சிருச்சா, இன்னும் ஒன்று மட்டும் வரணும். ஒன்று மட்டும் வரணும்னா என்ன பண்ணணும், இதை ரெண்டால் பிறகுனா ஒன்று கிடச்சிரும்ல. அப்போ ஆர் டூ மட்டும் மாற்றிக்கிறோம், ஆர் ஒன் அப்படியே இருக்கட்டும், ஆர் ஒன் அப்படியே தூக்கி எழுதிருமோல. ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டு ஒன்று. சரி, இப்போ ஆர் டூ மட்டும் மாற்ற போகிறோம். ஆர் டூ டென்ஸ் டூ டூ இன்ட்டு ஆர் டூ. ஆர் டூ ரெண்டாவது பெருக்கிறேன், ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ, ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு ஒன்று, மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு. இதை ரெண்டாவது பெருக்கணும், மறந்துடாதா எல்லாத்தையும் தான். ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு. அப்போ இது என்னவா, ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இந்த ஐ வந்துருச்சுனால பக்கத்தில் இருக்க ஏ இன்வர்ஸ் தான், சரியா? இப்போ ஏ இன்வர்ஸ் என்ன கிடைக்குது, மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு. இப்போ ஏ இன்வர்ஸ், இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இது வந்து காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி, காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க. இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் என்ன, சிற்றணி கோவை முறையை பயன்படுத்தியும் ஏறுபடி வடிவ முறையை பயன்படுத்தியும் தரம் கண்டுபிடிச்சோம். அடுத்து நெக்ஸ்ட்டு காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிச்சோம். நம்ம ஏற்கனவே பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நம்ம ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாலஸ் ஏ அஜிஏ, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாலஸ் ஏ அஜிஏ. நல்லா குணே, இந்த முறையை பயன்படுத்தி இந்த ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஏன்னா டூ பை டூ மேட்ரிக்ஸ் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அம்மா நம்ம அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணு, நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் என்ன பார்த்தோமோ அதே தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் அதில் வந்து மேட்ரிக்ஸ் அணிகள் கொடுத்து நேர்மாறு கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. இதில் நேரிய சமன்பாடு, அதாவது சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எது கொடுத்துருந்தாலும் முதல்ல அணியினுடைய பொது வடிவத்துக்கு மாற்றிக்கோ. இதில் ஒரே ஒரு மாடல் நேர்மாறு அணிக்கானல் முறை மட்டும்தான், சரியா? கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டான்றதை. சரி, அப்போ கொடுக்கப்பட்டது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற வடிவத்தில் எழுதிட்டு அதை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு மாற்றிட்டோம்னா அந்த என்ன பண்ணிடலாம், அதனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஒன்றில் ஒன்றாக எனக்கு பாருமே, ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூணு. சரிம்மா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதில் கொடுக்கப்பட்ட ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அணியினுடைய பொது வடிவத்துக்கு மாற்றிக்கோ. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஏக்கு இவ்வளோ நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கோ, மாறிகளை விட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு எக்ஸ் ஒய். அப்போ ஏஎக்ஸ் பிக்கு போகலாம், மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, இப்போ ஏ வந்து அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும், இன்வர்ஸாக மாறிடும். நம்ம சொன்னோம்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ எக்ஸ் போல் யார் இருக்கா, எக்ஸ் ஒய். இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், பி வந்து தெரியும் யார், பி வந்து எந்த இருக்குது, மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. இப்போ இன்வர்ஸ் மட்டும் தெரியாது, கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அஜிஏ, ஒன்று பை மாடுலஸ் ஏ இன்ட்டு அஜிஏ.
இப்போ மாடு ராசியை டைரெக்டாக எழுதிடுவோம். இந்த இருக்குல்ல 2 × 2 நாம் 1.1 படித்ததாம்மா, அதனால் நேரடியாக எழுதிடுவோம். 2 × 2 = 4 மைனஸ். அடுத்து 1 × 5 = 5. இப்போ அஜியே, அப்போ என்ன ஏஎம் டிஎம் இடத்த மாற்றிடலாமா? ரெண்டும் ஒரே தான், மாற்றினாலும் மன மாறினது தெரியாது. இப்போ எழுதிக்கணும் 2 × 2. இங்கே பிஎம் சிஎம் அடையாளத்தை மாற்றணும், -5 - -1. அப்போ என்ன வருது? 1/-1. இங்கே 2 - -5 - -1 = 2. இந்த -1 உள்ளே பெருக்கிறோம், பெருக்கணும் என்ன ஆகுது? -2 + 5 + 1 - 2. இது வந்து ஏ இன்வர்ஸ். அடையாளம் மாற்றிக்கோ, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால் மைனஸ். சரி ரைட்டு, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு இந்த ஸ்டார் சமன்பாடை பிரதியிடுவோமா? ஸ்டார் சமன்பாடில் பிரதியிட்டோம்னா எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் போல் யார் இருக்கா? -2 - 5 - 1 - 2. சரி பிக்கு போல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே, -2 - -3. ரெண்டையும் பெருக்கிறோமா? அப்படி பெருக்கும் என்ன வருது? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் -2 × -2 = 4. 5 × -3 = 5 - 3. அப்போ -15. 2/2 போட்டுறாத, இது என்ன இது? 2/1 மேட்ரிக்ஸ். சரி இது A11 தான். சரி அடுத்து 1 × -2 - -2. அடுத்து -2 × -3 -2 × -3 + இப்போ 6. இப்போ -11 + 4 இது எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸுடைய மதிப்பு வந்து -11, ஒய்யுடைய மதிப்பு வந்து 4. நம்ம கண்டுபிடிச்சி இங்கே போட்டு செக் பண்ணிக்கலாம். என்னங்க செக் பண்ணலாம்? -11 = 8. இப்போ -11 = 8 போச்சுனா, -11 = 8 போச்சுனா -3. சரியா? அடுத்து 2 × 2 கணக்கு பாருமே. சரிம்மா, அது அதே மாடலில் 2 × 1 = 2 கணக்கு. 2x - y = 8, 3x (2y) - 2. எப்பயும் போல் AX = B. இப்போ ஏக்கு போல் யார் இருக்கா? 2 - 1 = 3 - 2. 2 - 1 = 3 - 2. எக்ஸ் போல எக்ஸ் ஒய். இப்போ பிக்கு போல் என்ன இருக்குது? 8 - 2. இப்போ X = A−1B மூல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். 1/|A அஜி ஏ. இப்போ மாடுலஸ் ஏ 2 × 2 = 4 மைனஸ். இங்கே -3, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? ப்ளஸ். சரி இப்போ அஜி ஏக்கு போலாம், 2 × 2 இடத்த மாற்றிடுவோம். மாற்றினா மாறினது தெரியாது. சரி அடுத்து இங்கே அடையாளத்தை மாற்றும் போது +1 - -3 அப்போ என்ன வருது? 1/7. இப்போ 2 × 2 சரி இது வந்து 1/7, இது 2 - 1 - -3 = 2. சரி இது வந்து ஏ இன்வர்ஸ்மா. சரியா? இப்போ நம்ம என்ன எழுத போகிற? இதை கொண்டு போய் X = A−1B ஃபார்முலா எழுது. X = A−1B. இப்போ ஏ இன்வர்ஸ் போல் என்ன வச்சுருக்கா? 1/7 என்ன இருக்கு? 2 - 1 - -3 = 2. சரியா? 2 - 1 - -3 = 2. பிக்கு போல் என்ன இருக்குது? இந்த இருக்குது 8 - 2. 1/7. இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 × 8 = 16. 1 × -2 - -2. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -3 × 8 - -24. -2 × 2 - -4. சரி 16ல 2 போச்சுன்னா 14. சரி 24 - 4 கூட்டினா 28. அடையாளம் என்ன அடையாளம் இருக்குது? மைனஸ்.
14 7 வகுத்தோம்னா 2, 28 7 வகுத்தோம்னா -4. சரியா? அப்போ கிடைச்ச மதிப்பை செக் பண்ணி பார்த்துரு, 3 × 2 = 6, இது -8, 6 - 8 - 2. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரைட்டு தான். சரியா? அப்போ இந்த இன்றைக்கி நடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பயிற்சி 1.3 என்ன நேர்மாறு காணுதல் எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன 3x3 மேட்ரிக்ஸ் பயன்படுத்தி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.